தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, எம்டி சித்தா. ஆட்டோ ஹியூமன் டிசீஸ், அதாவது தண்ணீர் நோய் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நோய், அதாவது முக்கியமாக பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சரவாங்கி முடக்குவாதம் அப்படின்னு சொல்கிறோம். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்டோ ஹியூமன் டிசீஸ் எதை குறிவைத்து நம்ம உடலை தாக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜாயின்ஸ், மூட்டுக்களில் அதிகமான பாதிப்பை ஏற்படுது. பொதுவாக ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் என்ன ஆகுதுன்னா தவறுதலாக நம்ம உடலையே சில பாகங்களை தாக்கும்பொழுது, ஸ்கின்ல தாக்கும்போது சோரியாசிஸ் உள்ளிட்ட நோய்களோ, விட்டிலிகோ அந்த மாதிரி நோய்கள், இல்லை நம்ம ஜாயின்ஸ்ல வந்து இது அஃபெக்ட் ஆகும்பொழுது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் உள்ளிட்ட நோய்கள் அப்படின்றது ஏற்படுது. பொதுவாக இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு அப்படின்னும் பொழுது ஏர்லி சைன்ஸ், அதாவது குறிகுணங்கள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, இனிஷியலா ஜாயின்ஸ்ல வந்து பெயின் அப்படின்றது இருக்கும், ஒரு டயர்ட்னஸ், எப்பவுமே வந்து படுத்துட்டே இருக்கலாமா, சின்ன சின்ன வேலைகள் செஞ்சாலும் ஒரு டயர்ட்னஸ் இருக்கிறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் ஆரம்ப காலகட்டத்தில் நமக்கு தெரியும். இது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது அப்படின்னும் பொழுதுதான் மூட்டுக்களில், முக்கியமா மைனர் ஜாயின்ஸ், சின்ன சின்ன மூட்டுக்கள்ல அதிகமான வலி அப்படின்றது ஏற்படும். ஸோ இதை வந்து நம்ம ஆரிய ஃபேக்டர் எடுத்து நம்ம பிளட் டெஸ்ட் பார்க்குறோம் அப்படின்னும் போதோ இல்லை எக்ஸ்ரே பார்க்குறோம் அப்படின்னும் போதோ நம்ம ஈஸியாக இதை டயக்னோஸ் பண்ண முடியும். பட் சிலருக்கு லேட்டராக தான் நமக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் தீவிரமாக தெரியும். சிலருக்கு பார்த்தோம்னா ஆரிய டெஸ்ட் எடுக்கும்பொழுது பிளட்ல நெகட்டிவ் அப்படின்னு இருந்தாலும் அதனுடைய சிம்டம்ஸ், குறிகுணங்கள் தீவிரமான நபர்கள் நிறைய பேரை பார்க்க முடியுது. ஸோ இது அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நமக்கு வந்து பெயின் அப்படின்றது இருக்கும், அப்பப்போ ஃபீவர் வந்து இருக்கும். செகண்ட் ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா ஆன்டிபாடிஸ் அதிகமாக டெவலப் ஆயிட்டு ஜாயின்ஸ்ல எல்லாமே ஒரு ஸ்வெல்லிங் வரும், மைனர் ஜாயின்ஸ்ல வந்து அதிகமான ஸ்வெல்லிங். தேர்ட் ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா வீக்கத்தோடு சேர்ந்து ஒரு ரெட்னஸ் இருக்கிறது, ரொம்ப ஸ்டிஃப்னஸ் இருக்கிறது. ஸோ ஜாயின்ஸ்ல எல்லாமே ரொம்ப ஸ்டிஃப்னஸ் ஆகுது, இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும். ஃபோர்த் ஸ்டேஜ் தான் என்ன ஆகுனா ஜாயின்ஸ் எல்லாமே, மைனர் ஜாயின்ஸ் எல்லாமே ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கையில இருக்கக்கூடிய விரல்கள் எல்லாமே நம்மளால அசைக்க முடியல, ஒரு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும், ஸ்வான்னெக் டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன்ல என்ன ஆகும்னா கையில இருக்கக்கூடிய ஃபிங்கர்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டிஃப் ஆயிட்டு நம்மளால எந்த பொருளுமே எடுக்க முடியல, எழுத முடியல. ஸோ ரொட்டீன் லைஃபை நம்மளால செய்ய முடியல, அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் இருக்கும். சிவியர் வெயிட் லாஸ் அப்படின்றது இருக்கும். கால்கள் இருக்கக்கூடிய விரல்களுமே வந்து பார்த்தோம்னா ஒரு சைடா வந்து திரும்பி இருக்கிற மாதிரியான ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தும். அதிகமான ஃபீவர், முக்கியமா மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அப்படின்றது ஏற்படும். காலையில எந்திரிச்ச உடனே வந்து பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ஸ்டிஃப்னஸ் இருக்கிறது, காலை தரையில ஊனி நடக்கவே முடியல, குதிகால் அதிகமான வலி இருக்கிறது, கைகளில் எந்த பொருளுமே எடுக்க முடியல, கொஞ்சம் ஃபீவர் இருக்கு. கொஞ்சம் டைம் போக போக ஆஃப்டர்நூனுக்கு மேல எனக்கு இந்த ஸ்டிஃப்னஸ் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நைட் டைம்ல அதிகமான பெயின் இருக்கும், குளிர்காய்ச்சல் வர மாதிரியான அறிகுறிகளும் நிறைய பேருக்கு இருக்கு. இது எல்லாமே இந்த ஆரிய ஃபேக்டர் இருக்கிறதுக்கான அறிகுறிகள். முக்கியமா வந்து பார்த்தோம்னா இந்த விரிஸ்ட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இந்த இடத்துலயுமே ஒரு வீக்கம் அப்படின்றது ஏற்படும். ஸோ கை விரல்கள் எல்லாமே வீக்கம் ஏற்பட்டு விரிஸ்ட் ஜாயிண்ட்லயும் அதிகமான வீக்கம் அப்படின்றது ஏற்படும். தொட்டாலே வலி வந்து ரொம்ப சிவியரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சரவாங்கி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும், என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்ட் டிசீஸ், இருதயத்தில் தொடர்புடைய நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது இதயத்தில் இருக்கக்கூடிய உறைகள், அதாவது பெரிகார்டியம் அப்படின்னு சொல்லுவோம், ப்ளூரா அப்படின்னு சொல்லக்கூடிய லங்ஸை சுத்தி இருக்கக்கூடிய உறைகள், இது எல்லாமே பாதிக்கப்படும். கண்ணில் இருக்கக்கூடிய கருவிழி, ஸ்க்ளீரா, இதுலேயுமே பாதிப்புகள் ஏற்படும். ஸோ உடலோட உள்ளுறுப்புகள்லையும் பாதிப்பு ஏற்படும். அடுத்து கசை இழைகள் அப்படின்னு சொல்லுவோம், ஜாயின்ஸ், ஸோ மூட்டுக்களில் இடையில இருக்கக்கூடிய இந்த ஆர்டிகுலர் கார்டிலேஜ் எல்லாமே தேய்ந்து அழிய ஆரம்பிக்கும். அழிய ஆரம்பிக்கும் போது என்னன்னா ஜாயின்ஸ் ஒன்னோட ஒன்று ஃபியூஸ் ஆகி இணைய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இணையுது, அந்த மாதிரி சிவியரா ஆகுது அப்படிங்கும்போது தான் இது என்ன ஆகுனா நம்ம மூட்டுக்கள் வந்து எந்த விதமான அசைவுமே இல்லாமல் ரொம்ப ஸ்டிஃப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நாள் ஆக ஆக இது வந்து சிவியரான ஒரு காம்ப்ளிகேஷன் தான் உண்டாக்க ஆரம்பிச்சிடும். பட் இது ஆரம்ப நிலையிலேயே இதை குணப்படுத்த முடியும். ஆரம்ப நிலையிலே நமக்கு வந்து ஆரிய ஃபேக்டர் இருக்கு, இந்த சிம்டம்ஸ் எல்லாமே டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது மிக எளிமையாக
சித்த மருந்துகள் மூலம் இதை குணப்படுத்தலாம். ஸோ அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இல்லாமல் இதை நம்ம சரி பண்ண முடியும். முதல்ல உணவு முறைகளில் என்னென்ன மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னா, வாதம் சார்ந்து இதை வந்து சரவாங்கி முடக்கு வாதம் அப்படின்னு சொல்கிறோம். பேரிலே இருக்கிற மாதிரி நம்மளுடைய உடலை முடக்கி போடுற மாதிரியான அறிகுறிகள் இருக்கிறதுனால முடக்கு வாதம் அப்படின்னு சொல்கிறோம். வாதம் தொடர்பாக இருக்கக்கூடிய உணவுகளை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும். முக்கியமாக கிழங்கு வகைகளை அவாய்ட் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டெய்லி காலையில் கொஞ்சம் ஒரு 10 ml அளவுக்கு நல்லெண்ணெயானது எடுத்துக்கலாம். இதோட நம்ம வாத நாராயண இலைகளோ இல்லை லட்சக்கோட்டை கீரை அப்படின்னு சொல்லுவோம். தோட்டங்களில் கார்டன்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். இது ஒரு மர வகை. வாத நோய்களுக்கு ரொம்ப சிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கீரை. இதை வந்து சாரி எடுத்தோ இல்லை நல்லா அரைச்சோ நல்லெண்ணெயோடு சேர்த்து காய்ச்சி ஒரு 10 ml அளவுக்கு காலையில் தினமும் குடிச்சிட்டு வரலாம். முடவ நாட்டுக்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிழங்கு இருக்கு. இப்போ கிழங்கு சேர்க்கக்கூடாது தானே, நம்ம இந்த கிழங்கு பயன்படுத்தலாமா அப்படின்னா நிச்சயம் பயன்படுத்தலாம். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வாத நோய்களை விரட்டக்கூடிய ஆற்றல் அப்படின்றது இந்த முடவ நாட்டுக்கால் கிழங்குக்கு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பவுடர் ஃபார்மையோ இல்லை நம்ம சூப் மாதிரி வைத்தோ குடிச்சிட்டு வரலாம். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா பவளமல்லி இலைகள், அதை கஷாயமாக குடிக்கும்பொழுது இந்த ரொமட்டோய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால ஃபீவர் அதிகமாக இருக்குது இல்லை உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு வலியை குறைக்கணும் அப்படின்னா பவளமல்லி இலைகளை கஷாயமாக குடிக்கலாம். அடுத்து நம்ம ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா மாவிளங்கப்பட்டை குடிநீர். ஸோ இதோட இன்னும் சில மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நம்ம கஷாயமாக எடுக்கும் பொழுது இதனோட இன்னும் பெரும் மருந்துகளும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இடிவல்லாதி மெழுகு, சண்டரச பருப்பம் உள்ளிட்ட மருந்துகளும் எடுக்கும்போது இந்த முடக்கு வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சரவாங்கிக்கு சிறந்த தீர்வாக இருக்கும். ஸோ உணவு முறைகளோடு மருந்து முறைகளும் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அதிகமான குறிகுணங்கள் வேதனையை தரக்கூடிய இந்த சரவாங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய முடக்கு வாதத்திற்கு நிரந்தர தீர்வாக இருக்குது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.